காவிரி விவகாரத்தில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து திமுக உள்ளிட்ட அதன் தோழமை கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுவரை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத நிலையில் அது குறித்து அடுத்தகட்ட நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி திமுக சார்பில் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட திமுகவின் தோழமை கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். காவிரி பிரச்சினைக்காக தன்னெழுச்சி போராட்டங்கள் நடத்திய மக்களுக்கு நன்றி தெரிவித்தும் தன்னாட்சி அதிகாரப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம், குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் நீர் திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.